ஃபேமிலியோட சூப்பரா பார்க்கலாம். ஃபேமிலியோட ஃபேமிலியோட கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே புடிங்க. வடிவேல் சார் யார் யாருக்கெல்லாம் புடிங்கமோ உங்களுக்கு இந்த படம் புடிக்காம இருக்கவே இருக்காது. ஃபேமிலியோட என்டர்டெயின்மென்ட்டா பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து படம் பார்க்கலாம். தலைவரோட கம்பேக் தான் இது. வடிவேல் சார் எல்லாரும் சீனும் தான். அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அதுவே பெரிய ப்ளஸ் தானே. ஓப்பனிங் சீனும் பயங்கரமாக இருந்தது. அவரோட என்ட்ரி அப்போது வந்து முன்னாடி பண்ண படங்களோட மாண்டேஜ்லாம் போட்டு காட்டினது வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. சாங்ஸ்லாம் அவர் பாடியிருக்காரு, தலைவரை பற்றி சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக பாடியிருக்காரு. எல்லாமே என்ஜாய் பண்ணுறது. ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாருமே பிடிக்கும். வடிவேல் சார் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ உங்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருந்ததுன்னா. இந்த டாக் சென்டிமெண்ட் நல்லா இருந்தது இப்போ படத்தில். டாகை வச்சு பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருந்தது. வடிவேலோட ஆக்டிங்லாம் பக்காவாக இருந்தது. தலைவரோட கம்பேக்கு ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் வேற லெவலில் இருக்குண்ணா. தலைவரோட கம்பேக்ண்ணா அது. தலைவரோட கம்பேக் ஆனால் ஸ்மைல் பண்ணல, கை தட்டி சிரிச்சுட்டு இருந்தோம். காமெடி ஒவ்வொரு காமெடிக்குமே நீங்கள் யோசி நீங்கள் யோசிக்க தேவையில்ல. தலைவனை பார்த்தாலே அந்த காமெடி வந்து பாடி லாங்குவேஜில் கொண்டு வந்துடுறாப்புல. மியூசிக் சந்தோஷமாக மியூசிக்கில் வந்து எந்த குறையுமே இல்லை, தரமாக இருக்குது. சூப்பர்ண்ணா படம், சூப்பராக இருக்கணும். நல்ல படம், செம்மையாக இருக்குது. செம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்தை எல்லா சீனும் அண்டி பண்ணா நல்லா காமெடி, எல்லாமே ஃபுல்லாக காமெடி தான். ஃபேமிலியோடு என்ஜாய்மெண்ட் செம்ம ஜாலியாக இருக்குது. போகிறதே தெரியல, நல்லா போகுது படம். கிளைமேக்ஸ் வரைக்கும் காமெடி தானே, கூட நடி கிளைமேக்ஸ் வரைக்கும் காமெடி தான். இல்லை ஆந்திராஜ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருக்குது படம். டேரக்டராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் இருந்துச்சு. கின்ஸ் அண்டு சேர்ந்தான் கவுண்டர் நல்லா இருந்துச்சு. கின்ஸ் கவுண்டர் அண்டு வடிவேல் சார் சூப்பராக இருந்தது. வடிவேல் சார்லாம் சூப்பராக படம் செம்மையாக இருக்குண்ணா. சூப்பர் வர்த்து. இந்த மலையில் வந்ததுக்கும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படம். பாஸ்வேர்டு வச்சு ஒரு சீன் செகண்ட் ஹாஃபில் வருது, அது உண்மையிலேயே செம்ம காமெடி. அதான் ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த பாஸ்வேர்டு அதை பேஸ் பண்ண சீன் அதான் பக்காவாக இருக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வடிவேல் வந்திருக்கிறாப்புல அப்படிங்கிறப்ப இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. உள்ள கிளாப்பு மழை இன்றைக்கி கவர்மெண்ட் லீவ் விட்டுருக்காங்க. ஆனால் இவ்வளோ மழை பெஞ்சு இந்த மலையோட மழை இவ்வளோ கும்பலதான் இல்லை, கவர்மெண்ட் லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூல் காலேஜ். ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் இந்த மலையில் யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் வடிவேலுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் ஒரு எதிர்பார்ப்பு. இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு வடிவேல் படம் பார்க்குறோம், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிச்சிட்டேன்னா ஒரு படத்தில் ஒரு பத்து சீன் காமெடி இருக்கலாம், ஆனால் இந்த படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்தால் எப்படி இருக்கும். அதனால் எல்லா படம் ஃபுல்லாகவே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கதையை வந்து சும்மா நகராமல் காமெடி அடுத்தடுத்து காமெடி, அவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட்டு. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் எல்லோரையும் வேலை வாங்கியிருக்காங்க. அதோட ராமநாயன் படம் மாதிரி நமக்கு வந்து நாய்களை வச்சு நிறைய நாய்கள் அப்போ மெனக்கெட்டு ரொம்ப ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மனிதர்கள் வச்சு ஷூட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வரும் வராது, இல்லை அவங்க நினைக்கிற மாதிரி வராது, டேரக்டர் நினைக்கிற மாதிரி இந்த நாய்களாம் நல்லா பண்ணியிருக்கு அப்படிங்கிறதோ இல்லை பண்ண வச்சுருக்காங்கங்கிறது தான் சொல்லணும். அந்தளவுக்கு அப்போ நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்தது. மூவி ஆனஸ்ட்டாக எனக்கு பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஆவரேஜ் ப்ரோ படம் நல்லா பார்க்கலாம். நான் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லது சில லாஸ்ட் வர கிளைமேஸ் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கும். காமெடி தான் ஃபுல்லாக, காமெடி தான், வேறு ஒன்றும் இல்லை. வடிவேல் பிடிக்கும், நல்லா இருந்தது. நல்லா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு, நல்லா இருக்குது படம். படம் ஃபுல்லாகவே ஜாலியாக தான் இருந்தது. வடிவேல் பிடிக்கனால படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. வடிவேல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு லெவல், வேறு லெவல். லாஸ்ட்டு இன்ட்ரோ கற்று தான் கிளைமேஸில் இன்ட்ரோ செம்மையான காமெடியெலாம் நல்லா இருக்குது. நல்லா காமெடியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. நாராயண் சாரோட வடிவேல் சொந்த குரலில் பாடியிருக்காங்க. மூணு பாட்டு நல்லா இருக்கு. படத்தில் எந்த குறம் இல்லை, என் மனசாட்சி சொல்கிறேன், படத்தில் எந்த குறம் இல்லை. நல்லா சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோ பிளாக் முன்னாடி சூப்பராக இருக்கு, சூப்பராக கலக்கியிருக்கார். ஆ சுராஜ் சார் கம் பேக். ஓ சந்தோஷ் நாராயண் சார் சூப்பராக பண்ணியிருக்கார். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அந்த ஆனந்தராஜ் சார் ஷூட் பண்ணும்போது அந்த நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு. எல்லாரும் வடிவேலு கிங்ஸ்லி எல்லாரும் ஆனந்தராஜ் சார் எல்லாருமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட சூப்பராக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், ரொம்ப நல்லா காமெடியாக இருக்கு. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். வடிவேலு காமெடி டீசன்ட் ப்ரோ, நாட் தட் கிரேட். அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இல்லை ப்ரோ, ஃபைன் தான். செகண்ட் ஹாஃப் ஜாலியாக இருக்கும், பட் ஃபஸ்ட் ஹாஃப் நாட் அப் டு த மார்க். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, ஜோக்காக இருந்துச்சு.
கம்பேக் சொல்ல முடியாது, பட் அந்த பழைய மாதிரி இருந்த ஜோக்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருதுண்ணா.